சென்னை குரோம்பேட்டை அரசு நெஞ்சக நோய் மருத்துவமனையில் வெள்ளம் வடியாமல் தேங்கி நிற்பதால் மருத்துவமனைக்கு வருபவர்கள் பாதிப்புக்கு ஆளாகியிருக்கிறார்கள். விவரங்களை உடைய செய்தியாளர் கந்தன் வழங்க நாம் கேட்கலாம். கந்தன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் சாம். தற்போது புறநகர் பகுதியில் மழை நின்றுள்ளது. இருந்த போதிலும் நேற்று பெய்த கனமழை காரணமாக புறநகர் பகுதியில் பல்வேறு பகுதிகளில் மழையின் சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக தாம்பரம் மாநகராட்சி பகுதி முழுவதும் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளது. தற்போது நம்ம பார்க்கின்ற காட்சி குரோம்பேட்டை சேனத்துவத்தில் உள்ள அரசு நெஞ்சக மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் தான், அதாவது மருத்துவமனை மட்டுமில்லாமல் உள்ளே இருக்க வளாகம், அதாவது கவுண்டர், டிக்கெட், அதாவது அவங்களுக்கு தேவையான டிக்கெட் வாங்க அனைத்து கவுண்டர் முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் இந்த புறநோயாளி மட்டுமில்லாமல் மருத்துவமனைக்கு உள்ள மருத்துவர் கூட கடுமையாக அவதிப்பட்டு வருகிறார். ஏற்கனவே இந்த பகுதியை சுற்றி தற்போது மழை சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. இருந்த பகுதியிலும் தொடர்ச்சியாக மூன்று நாட்களாக இந்த பகுதி முழுவதும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இங்க இருக்க அந்த மழைநீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என அந்த மருத்துவமனைக்கு வரும் அனைவரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.